balancing door guard. இந்த வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு தேவை என்ன பார்க்கலாமா? பாருங்க திக்கான அட்டை, கோலி குண்டுகள், கத்திரிக்கோல், க்ளூ இதெல்லாம் தான். ஒரு வெள்ளை நிற தடிமனான அட்டையில் இது போல் ரெண்டு பொம்மையை வரைஞ்சிக்கலாம். இது ஒரு கூம்பு வடிவில் இருக்க ரெண்டு பொம்மைகள், ஒன்று ஸ்மைலி ஃபேஸ், இன்னொன்று பாருங்கள் இதை ரெண்டாவும் கட் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பார்க்கலாமா? எனக்கு அமைதியாக இருங்க இந்த இடத்துல, நான் கொஞ்சம் உறங்க போகிறேன் அல்லது ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பொம்மைகள் பாருங்கள். இந்த ரெண்டு தடிமனான அட்டைகளையும் அழகாக கலர் பண்ணிடலாமா? வண்ண வண்ண நிறங்களில் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று பாரு, கொஞ்சம் குவைட்டாக இருங்களேன் அப்படின்னுது, இன்னொன்று இங்கே வா அப்படின்னுது. அடுத்து இன்னொரு ஒரு திக்கான அட்டைப்பட்டியிலேருந்து கட் பண்ணப்பட்ட அட்டையை, அதாவது இந்த கூம்பு வடிவத்திலேயே கட் பண்ணப்பட்ட அட்டையை எடுத்து நல்ல பச தடவி ரெண்டு பக்கமும் ரெண்டு நம்மளோட பொம்மைகளை ஒட்டிட போகிறோம். பாரு, வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது ஒன்று, இன்னொன்று கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுது. அடுத்து ரெண்டு கோலி குண்டுகளை டேப் போட்டு ஒன்றா ஒட்டிட போகிறோம். இது எதுக்கு தெரியுமா? அந்த பொம்மைகளோட புவியீர்ப்பு மையப்புள்ளியை கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வரத்துக்கு தான். இந்த வெயிட்னால் அந்த மையப்புள்ளி கீழே வந்துடும். பாருங்கள் கோலி குண்டு ரெடி. இதை என்ன செய்ய போகிறோம்? அந்த அட்டை இருக்கு இல்லையா, நம்ம செஞ்சது டோர் கார்டு, வாயில் காப்போன்னு சொல்லலாம் வேணும்னா. அதில் ரெண்டு துளைகளை போட்டு அதில் ஒரு நூல் கொண்டு இந்த கோலி குண்டுகளை கட்டிடுறோம். அந்த நூலோட முனைகளில் நல்ல முடிச்சு போட்டு அது வெளியில் வராமல் பார்த்துக்க போகிறோம். நம்ம டோர் கார்டு ரெடி, வாயில் காப்போன் தோ பாருங்கள். ஜோராக இருக்கே இது, இதை என்ன செய்யலாம் பாருங்கள். ஒரு கதவை மூடிட்டு அதனோட தாழ்பாலில் இதை தொங்க விட்டுடலாமா? தோ டோர் கார்டு தோ நிற்கிறார் பாருங்க, நம்ம காப்போன் வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்தது நான் கொஞ்சம் உறங்க போகிறேன், அசதியாக இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுது.